காலமா இப்ப நாங்க வந்து ஜால்பானத்துல சிவன் கோயிலடி என்ற ஒரு இடத்துல வந்து ஒரு அம்மா அவரால சந்திச்சு நாங்கள் அம்மா வந்து கட்ஜான் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவ அம்மாக்கு வந்து 87 வயசு அப்ப அம்மாவோட கதை குணம் போல இருந்தது அப்ப அதுக்காக வந்து நான் இப்ப அம்மாவோட கதைக்க போறேன் என்ன மாதிரி அம்மாண்ட தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்னோட அம்மா தனியே வந்து அந்த கோபுர நிழல்ல இருந்து கச்சான் வியாபாரம் செய்து வாழ்ந்து கொண்டு வாரா முன்னுக்கு வந்து பார்க்க மாட்டா ஒரு சின்ன அளவிலான ஒரு கச்சான் கடை ஒன்று இருக்கு இதான் வந்து இந்த அம்மாண்ட கச்சாங்கடை இப்போ அம்மாவோட கதைச்சு அம்மாண்ட தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா வந்து பார்க்க மாட்டா அம்மா வந்து சரியான வயசு இருக்குமான்னு நினைக்கிறேன் வந்து ஏன்னா ஒரு தள்ளாடுற வயசுலேயே வந்து அம்மா வியாபாரம் செய்து உழைச்சி கொண்டிருக்கிறேன் அதை பார்த்துட்டு தான் நான் வந்து நான் இந்த அம்மாவோட கதை கொண்டு சிவன் கோயிலையும் காட்டுறேன் உங்களுக்கு அதோட வந்து இந்த அம்மாவோட கதைக்கதை நீங்கள் பார்க்கலாம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆதரவு வந்து எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் வணக்கம் அம்மா வணக்கம் உங்களோட பெயர் என்ன என் பேர் பானுமதி என்ன பெயர் பானுமதி பானுமதி நீங்க இதுல கச்சான் வியாபாரம் செய்றீங்களா எவ்வளவு காலமா செய்றீங்க நாங்க 50-60 வருஷமா செய்யறோம் 50-60 வருஷமா செய்றீங்க அம்மாக்கு இப்ப வயசு எத்தனை வயசு 88 88 வயசு அப்ப உங்க பிள்ளைகள் கணவர் ஒருத்தரும் இல்லையே ஒருத்தருமே இல்லையா எங்க எங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க இதுல இருக்கிற சிவன் கோயில் என்னம்மா இந்த சிவன் கோயிலுக்கு வந்து என்ன பெயர் வைத்தியசாலை சிவன் கோயில் இதுல வந்து ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு கச்சான் வியாபாரம் செய்வீங்க நீங்க போய் சொல்ல அம்மா உங்களை பாக்க ஒரு பாட்டி மாதிரி இருக்கம்மா ஆசையா இருந்தது உங்களோட கதை கோணும் அதுக்காக தான் வந்து நான் கதைக்க போய் சொல்ல மாட்டேன் உள்ளதான் உள்ளதபடியே சொல்லுவோம் மதியம் பின்னால இருக்கீங்க வீடு இல்ல கோயிலே இருக்கிறீங்க வீடு ரெண்டு இல்ல வளவுகள் ஒன்றுமே இல்லையா இப்ப நீங்க தனிங்க அப்ப இந்த கச்சான் இதுக்கு வந்து யார் உங்களுக்கு முதல் தாரது முதல் பிடித்தா போறவங்க வரவங்க 10-100 கொடுப்பாங்க அதை சேர்த்து வச்சு அப்படியே ஒரு நாள் கச்சான் வாங்கினேன் ஒரு நாள் கச்சான் வாங்குறது வாங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விற்று ஏதோ நம்ம சீவி ஏற்ற தண்ணி 10 கிலோ கச்சான் வாங்குவேன் அதை விற்று கொடுப்போம் ஒருத்தருமே இல்ல அப்ப நீங்க இதுல ஒரு நிழல் கூட மாதிரி ஒன்று செய்து போட்டு இருக்கலாம் தானேம்மா அம்மாக்கு கச்சான் வாங்க வந்திருக்கீங்க அம்மா கச்சான வாங்கிட்டு வரட்டும் பாவம் ஆச்சி வந்து 87 வயசுல வந்து கஷ்டப்பட்டு வந்து உழைச்சு கொண்டிருக்கிறா வீடு இல்லையா ஒரு நிழல் கூட போட்டா கூட பறிச்சுட்டு போயிருவாங்களாம் அது இதுல போட அலோட் இல்லை வந்து அப்ப அதுக்காக வந்து இந்த ஆட்சி இதெல்லாம் இருக்கிறா யாராவது கொடுக்குற காசுலான்னு வந்து வாங்குறது அன்றைக்கே வித்துப்படுவாங்கிறதான் காலமா வந்து சாப்பிட்றதே இல்லை மத்தியானம் வந்து இடியப்பம் தானே சாப்பிட்றவா இப்போ அக்கா ஆட்சிட்ட கதை கேட்டு நாங்கள் விரட்டுக்கோம் ஆட்சி வந்து இப்ப கச்சான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறா கச்சான் வியாபாரம் செய்துட்டு விரட்டுக்கோம்
வாங்க வரிகணும் பிரச்சனை இல்லை. இடக்கம் பார்த்து மனிதாபிமானம் பண்றது இப்போ கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்கு. ஏன்னா சில பேர் வந்து வாங்க போயினும் ஆட்சிக்காகவாக ஒரு வியாபாரத்துக்காக அது வாங்கி கொண்டிருக்கணும். பார்க்க சந்தோஷமா ஒரே வாகன இருக்கலாம் இருக்கு. சவுண்ட் வந்து வளர்த்துக்கு வழங்க மாட்டேது இல்லை. ஆனால் ஆட்சியிட்ட கதையை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். ஆட்சியோட கதைக்கவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. 87 வயசில் வந்து ஒருத்தட்ட உதவியுமே இல்லாமல் வந்து தனியாக தான் கச்சான் வியாபாரம் செய்து இந்த கோயிலுக்கு முன்னுக்கு வந்து இந்த உழைச்சி கொண்டு வைக்கிறான். பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது. கச்சானை வந்து வியாபாரம் செய்துட்டு வாரா, கையில் கொஞ்சம் கச்சானும் கொண்டாரா, பாப்பம் என்ன செய்கிறான்னு. எனக்கா அம்மாவோட கதைச்சு கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அம்மா. நிறைய நீங்கள் ரெண்டு சாப்பிடுங்க. பல்ல அப்ப இன்றைக்கு காலமையில இருந்து எவ்வளவு நேரம் இதுல இருப்பீங்க? 5 மணி மட்டும். 5 மணிக்கு பிறகு வீட்டை போறது, பிறகுதான் சாப்பிடுறது இல்ல. சாப்பிடுவோம். வயிற்றுக்கு வேணும் வேணா. அப்ப எங்களோட வாங்க வேணுமா? நான் கூட்டிக்கணும் உங்களை பாக்குறேன். வரையில அப்ப அம்மா இங்க வந்தா சந்திக்கலாம். இப்பவும் ஏன சந்திக்கலாம். அப்ப நாங்களே நீ அம்மாவை கைவிட மாட்டோம். நீ அடிக்கடி வந்து அம்மா வந்து பாப்போம். வேற போயிடாது. இதுல வந்தம்மா ஆக்கள் பார்த்து வாங்குவினா மேன உங்கள்ட்ட கச்சான் வாங்குவினா. அப்ப காலமையில இருந்து பின்னேரம் வரைக்கும் இதுல வச்சே கச்சான் வியாபாரம் செய்யறதுதான் அம்மா. பார்க்க எனக்கு சந்தோஷம் ஆயிருக்கு. இல்ல இல்ல அம்மா, நீங்க சொன்னா சரி. அம்மா இவ்வளவு வியாபாரம் செய்தன்னு பார்க்க சொல்றா, வேண்டாம் அம்மா சொன்னாலே சரி. நீங்க போய் சொல்ல வேண்டாம் அம்மா. நான் உங்களோட கதைக்கு ஆசைன்னு தான் வந்தேன். சொந்தக்காரரும் இல்லையா? ஒருத்தருமே இல்ல. அப்ப டீ எல்லாம் நிச்சயம் இதுக்கெல்லாம் குடிக்கிறீல? குடிக்க மாட்டீங்க. கடன்காரரா கூடாது. கடன் தொல்லை இருக்க கூடாது. நிம்மதியா வாழும். ஒருபடி சோறு இருந்தாலும் சாப்பிட்டு நிம்மதியா இருக்கும். அம்மாண்ட அம்மாண்ட பெயர் என்ன? மறந்துட்டீங்க. அப்பாண்ட பெயர் மறந்துட்டீங்க. ஞாபகம் இல்லாம போயிட்டு. அம்மாக்கு 87 வயசு ஆயிட்டு தானே? 88 வயசு ஆக போகுது. அப்படி சொல்லாதீங்கம்மா, நீங்க கனகாலம் இருக்கணும். உங்களால வேலை செய்யாம எல்லாத்துக்கும் கூலி கொடுக்க முடியுமா? முடியாது. ஒரு பேரப்பிள்ளை இருக்கோ, நான் இருக்கிறேன். அது சரி, பெத்த பிள்ளையில போல ஒருத்தரும் பெற அதை பாக்குறது. காலம் அப்படித்தான் போகுது. இப்ப நீங்க எனக்கு இந்த கச்சான் தந்தனீங்கள் தானே, இது நட்டம் இல்லையா உங்களுக்கு? எனக்கு நட்டம்
நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் சரி எடுத்தாது அம்மா எனக்கு இப்ப கச்சானோட வச்சு தாரா சாப்பிடுறதுக்கு அம்மாவோட கதைக்கவே ஒரு ஆசையா இருக்கு. என்ன ஒரு இதண்டா ஒரு 87 வயசுலயே வந்து அம்மா அந்த கச்சான் வியாபாரம் செய்து தன்னோட வருமானத்தை பார்த்து கொண்டு வரா. பிள்ளைகள் இல்ல, சொந்தக்காரர் இல்லையாம், அம்மா அப்பாவே இல்ல, ஒருத்த கணவர் இல்ல, இவருமே அந்த அம்மாக்கே வந்து 87 வயசு ஆயிடுது. அந்த அம்மா வந்து பார்த்தாலே ஒரு ஆசையாக இருக்குது. வந்து இந்த வயசுலேயும் வந்து உழைச்சி சாப்பிட்றான். அது வெயிலுக்கான் இருக்கிறா, பார்த்தா தெரியும். இந்த கோபுர நிழல்ல தான் சிவன் கோபுர நிழல்ல வாழ்றீங்க. ஒருத்தரும் செய்ய மாட்டான். நான் அம்மா வந்து நீ அடிக்கடி சந்திப்பேன். சரிதா, நீங்க ஒரு நாளைக்கு ஆக கூடியதுண்டா இவ்வளவு உழைப்பீங்களா? 5 மணி மட்டும் காலமையில இருந்து 5 மணி மட்டும் இவ்வளவு உழைப்பீங்க? 2000-3000 ரூபாய் உழைப்பீங்க. சரியம்மா, காணும் தாங்க, நீங்க உடைச்ச கச்சான தாங்க, காணும் சாப்பிடுவோம். கச்சான் தந்திருக்கா, கச்சான் தந்ததுக்கு நன்றி. இப்ப நாங்க வந்து அம்மாவோட கதைக்கு நாங்கள் இப்ப அம்மாவுக்கு சின்ன ஒரு அன்பளிப்போம்மா. இதை வச்சிருக்கோம் ஆசீர்வாதம் இருக்க மாட்டே. நாங்க நல்லா இருப்போம், சரியம்மா, போயிட்டு வரோம், பாய். காணொலியில் வந்து பார்த்துருப்பீங்கள் இந்த ஆட்சியின் உழைப்பை வந்து, அதாவது வந்து 88 வயசுலேயும் வந்து கச்சான் வியாபாரம் செய்து ஒருத்தட்டையும் கையெந்தாமல் வாழ்ந்து வாரா. ஆட்சிக்கு வந்து எந்த விதமான சொந்தக்காரர் ஒருத்தருமே இல்லை. இந்த அம்மா அப்பான்ற பேரை கூட ஆட்சி மறந்துட்டா. ஏன்னா 88 வயசாகிட்டுது. இந்த ஆட்சியின் ஒரு விடாமுயற்சியில் வாழ்கிற ஆட்சியின் அன்பான கதைகள் எல்லாம் இந்த காணொலியில் பார்த்துருப்போம். இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள். இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். நன்றி.